Welcome to Food Masala. இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று போடுங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறது ப்ரெஷர் குக்கரில் எப்படி சிக்கன் கறி ஒன்று செய்கிறதுன்னு. அதோட சிக்கனோட நான் இங்கே கிழங்கு சேர்த்துருக்குறேன். இப்படி ஒரு கறி செஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு லஞ்சுக்கு ரைஸை வச்சுக்கொண்டா ஈஸியாக இருக்கும். ஒரு சிம்பிளான சிக்கன் கறி தான், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் இங்கே ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டு புரட்டி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கொள்ளலாம். இப்போ அதுக்கு கிழங்கு வந்து இந்த மாதிரி வெட்டிக்கொள்ளணும். மிச்ச சின்னஸும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல். அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை நான் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கி விடுறேன். அதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக வெட்டினதும் அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். இதை கொஞ்சம் எண்ணெயில் வதக்க விடுவோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெயில் அந்த வெங்காயம் வதங்கினா ஒரு நல்ல டேஸ்ட்டுன்னு கிடைக்கும். இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கொள்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த சேனலில் போட்டிருக்கிறேன் பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. மற்றது பச்சை மிளகாய் அதையும் ஒரு 3 போட்டிருக்குறேன். கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா புரட்டி விடணும். நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, அதனால் நான் தட்டி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்குறேன். அதனால தான் எக்ஸ்ட்ராவாக நான் ஏலக்காய், கருவேப்பட்டையெல்லாம் போடுறேன். இந்த டைமில் நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், அதோட 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அதோட தக்காளி வந்து மீடியம் சைஸ் 1/2 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறணும். இதையும் புரட்டி விடணும். தேவையான அளவு உப்பு, இப்போ நான் புரட்டி வச்சுருக்க சிக்கனை இதோடு சேர்த்து நல்லா இந்த ஆயிலில் நல்லா வதக்கி விடணும். ஒரு 5 நிமிஷம் போல் இந்த ஆயிலையும் நல்லா வதக்கிக்கிடணும். இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குயிக்காகவே கறியெல்லாம் சமைச்சிடலாம். இந்த ஒரு கறி இருந்தாலும் போதும் உங்களுக்கு ரைஸோடு சாப்பிட்டுக்கிறலாம். இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லெல்லாம் கூட வர்றதுனால இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. இந்த டைமில் நான் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். நெய் கொஞ்சம் சேர்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டுன்னு கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான். அதோட கரம் மசாலா இருந்தால் அதையும் சேர்த்துக்கிறலாம். இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சிக்கன் கறி ஒயிட் ரைஸுக்கு நல்லா போகும். அதோட இடியாப்பம், பிட்டு அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நான் இங்கே வந்து தண்ணி வந்து 1/2 கப் தான் சேர்த்துக்கொள்கிறேன். அதிகமாக சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு இடியாப்பத்தோடு சாப்பிட்றேன்னு சொன்னால் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம். மிச்சம் இல்லாமல் கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கிறலாம். இப்போ மூடி போட்டு ஒரு நான் 3 விசில் தான் வைப்பேன். 3 விசிலில் சிக்கனும் வெந்துடும், கிழங்கும் வெந்துடும். 3 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் ஓப்பன் பண்ணி கொள்ளணும்.
இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம்.